ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டினா என்ன அண்ட் அதில் இருக்கிற சக்தி வாய்ந்த நபர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலோட நிறைய நண்பர்கள் ஹிந்து, கிரீக் அண்ட் எஜிப்டின் மித்தாலஜிஸை பற்றி பல டாபிக்ஸ் அப்லோட் பண்ணிட்டீங்க. ஈவன் இஸ்லாமிக் கல்ச்சரை பற்றியும் கூட போட்டீங்க, பட் கிறிஸ்டியானிட்டி பற்றி மட்டும் போடவே மாட்டீங்க. அதனால் அதை பற்றி மேக் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லி தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. ஆக்சுவலி வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா பியூரா கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற ஏஞ்சல்ஸை பற்றி மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. பட் இந்த ரிலீஜனை பொறுத்தவரை ஏகப்பட்ட முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்கிறதால இப்போதைக்கு 7 பேரை மட்டும் பார்க்கலாம். இன்கேஸ் இந்த வீடியோக்கு எதிர்பார்க்குற சப்போர்ட் கிடைச்சா இதிலே பவர்ஃபுல் ஏஞ்சல்ஸ் பத்தி செப்பரேட்டா ஒரு வீடியோ மேக் பண்றேன். சரி, இந்த வீடியோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும், உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கிறிஸ்டியானிட்டி, எப்படி ஹிந்து மித்தாலஜி அண்ட் கிரீக் மித்தாலஜிலே ட்ரினிட்டின்னு சொல்லப்படுற சுப்ரீம் காட்ஸ் இருக்காங்களோ, அதே போல கிறிஸ்தவ மதத்திலையும் ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மூணு ஃபார்ம்ல இருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் இந்த அண்டத்தையே உருவாக்கின தி ஃபாதர் இல்லாட்டி தி காட்னு சொல்லப்படுற ஒருத்தர், ரெண்டாவது ஜீசஸ் அண்ட் ஃபைனலா ஹோலி ஸ்பிரிட். இதுல சுப்ரீம் காட் அப்படின்னா அது ஒருத்தர் தான். ஆனாலும் கிறிஸ்டியானிட்டியை பொறுத்தவரை அந்த சுப்ரீம் காடை வெவ்வேறு ஃபார்ம்ல வெவ்வேறு பெயர்களை வணங்க ஆரம்பிச்சாங்க. பட் ஜீசஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஜூவிஷ் பீப்புள் நம்ம காட் தான் பிரைமோடியல் பீயிங் அப்படின்னு, அதுல இருந்துதான் இஸ்லாமும் கிறிஸ்டியானிட்டியும் தோன்றுச்சுன்னு பெரும்பாலானவங்களால நம்பப்படுது. குறிப்பா யூத மதத்தை சொல்லலாம், ஏன்னா வேற மதத்துல இருக்கிற ஒரு நபரால இஸ்லாமிய மதத்திலேயோ இல்ல கிறிஸ்தவ மதத்திலேயோ போய் சேர்ந்துக்க முடியும். ஆனா யூத மதம் அப்படி கிடையாது, அது ஒரு இனத்துக்கான மதமா இருக்கிறதால வெளியாட்கள் இல்லாட்டி வேற மதத்துல இருக்கிற நபர்களால அதுல போய் சேர முடியாது. இதனாலதான் அது இஸ்லாமிக்ஸ் அண்ட் கிறிஸ்டியானிட்டி போல இன்னும் பெருசா வளர்ச்சி அடையாமலே இருக்கு. என்னதான் ஜூவிஸ் பெருசா ஃபார்ம் ஆகாம உலக மக்கள் தொகையில வெறும் 0.2% பேர் தான் இருந்தாலும், எப்பயும் அவங்களோட நம்பிக்கையும் கொள்கைப்பாடுகளும் மட்டும் தனித்துவம் வாய்ந்ததா இருக்கும். இதுல கிறிஸ்டியானிட்டி தனியா ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அதுலயே ஆர்சி ப்ரொடெஸ்டன்ஸ் டிவைட் ஆச்சு. பட் இஸ்லாமிக்ஸ் பொறுத்தவரை கிறிஸ்டியானிட்டில சொல்லப்படுற பல விஷயங்களை மறுத்து ஜூவிஷ் பீப்புள் ஃபாலோ பண்ற விஷயங்களே பெரும்பாலும் இஸ்லாமியர்களும் ஃபாலோ பண்ணாங்க. பட் எது எப்படி இருந்தாலும் காடோட ஆரிஜின் மட்டும் ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கும். அதுபடி கடவுள் உலகத்தை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆடமை கிரியேட் பண்றாரு. லேட்டர் ஆடமோட ரிப்ல இருந்து ஈவ் அப்படின்னு இன்னொருத்தர் உருவாக்குறாரு. சோ ஆதாம் ஏவால் கதையை பத்தி தெரியாதவங்க நிச்சயம் இருக்கவே முடியாது, கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது ஆதாமும் ஏவாலும் பண்ண தவறுனால கடவுள் அவங்களுக்கான தண்டனைகளை வழங்குவாரு, அதோட வேர்ல்டு பாப்புலேஷனும் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். கூடவே பூமியில பாவ செயல்கள் அதிகரிச்சு ஒரு மோசமான சொசைட்டி உருவாகுது. இதெல்லாம் பார்த்த கடவுள் ஒரு நல்ல சொசைட்டி உருவாக்கணும் அப்படின்றதுக்காக ஏப்ரஹாம்னு ஒருத்தர் சூஸ் பண்ணி சில வழிகாட்டுதல்களையும், முக்கியமா தன்னோட மகனே மனித உருவத்துல பிறப்பான் அப்படின்றதெல்லாம் சொல்றாரு. அதன் பிறகு ஜீசஸ் எப்படி பிறந்தாரு, எந்த அளவுக்கு நல்ல உள்ளம் கொண்டு வாழ்ந்து மக்களுக்காக உயிர் தியாகம் பண்ணாரு, அண்ட் மூணாவது நாளில் திரும்ப உயிர் தெழுந்தது, இப்படி எல்லா கதைகளை பத்தியும் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, இது வரைக்கும் ஜுடேசம பத்தியும் கிறிஸ்டியானிட்டி பத்தியெல்லாம் ஓரளவுக்கு பார்த்தோம். இப்போ இதுல இருக்கிற சுப்ரீம் காட தவிர்த்து மற்ற பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் அண்ட் முக்கியமான ஏஞ்சல்ஸ் பத்தியெல்லாம் பார்க்கலாம். அந்த வகையில் லிஸ்ட்ல 7வதா பார்க்க போறது நோவா. பைபிள்ல ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கு, அதுல எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு கதை அப்படின்னா ஜெனிசிஸ் ஃபிளட் பத்தி சொல்லலாம். அதாவது பூமியில ஜனத்தொகை பயங்கரமா அதிகரிச்சதாலையும் அதுல வாழ்ற எல்லாராலையும் பாவங்களும் குற்ற செயல்களும் பல மடங்கு உயர்ந்ததால தான் உருவாக்கின யாருமே நம்ம நினைச்ச மாதிரி அன்போடவும் பாசத்தோடவும் இல்லாம பாவங்களை பண்றதெல்லாம் பார்த்த கடவுள் மிகுந்த வேதனை அடைகிறாரு. இதனால தான் உருவாக்கின எல்லா உயிரினங்களையும் தண்ணீர் கொண்டு அழிச்சிடலாம் அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. இருந்தாலும் நோவா அப்படின்ற ஒருத்தர் மட்டும்தான் யாருக்கும் எந்த ஒரு தீமைகளையும் பண்ணாம கடவுளோட வழியில வாழ்ந்துட்டு வருவாரு. சோ கடவுள் என்ன பண்ணுவாருனா பெரும் வெள்ளம் ஏற்படுத்தி பூமியில வாழ்ற ஒட்டுமொத்த உயிரினங்களையும் அழிக்க போறதா நோவா கிட்ட சொல்லுவாரு. கூடவே நான் இந்த உலகத்தையே தண்ணீர் கொண்டு அழிக்க போறதால நீ ஒரு ஆர்க்க கட்டணும், அதுல நீயும் உன்னோட ஃபேமிலி தப்பிச்சுக்கலாம், அதோட உலகத்துல வாழ்ற எல்லா உயிரினங்கள்ல இருக்கிற ஒரு ஆண் ஒரு பெண்ணை மட்டும் காப்பாத்தணும், அண்ட் அவைகளுக்கு தேவையான உணவுகள் இருக்கணும், இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்றாரு. இதெல்லாத்தையும் கேட்ட நோவா கடவுள் சொன்ன மாதிரி ஒரு ஆர்க்க கட்டுறாரு, கூடவே விலங்குகளுக்கு தேவையான விஷயங்களையும் செய்ய ஆரம்பிக்கிறாரு. நோவா செய்யறதெல்லாம் பார்த்த மக்கள் கேலி கிண்டல் பண்றாங்க, ஆனா நோவா கடவுள் தான் கிட்ட சொன்னதெல்லாம் மக்கள் கிட்டயும் சொல்றாரு. ஆனா அப்பயும் மக்கள் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம வழக்கம் போல பண்றதே தான் பண்றாங்க. சோ கடவுள் சொன்ன மாதிரியே மிகப்பெரிய பேய் மழையை உண்டு பண்ணி உலகம் முழுக்க தண்ணி சூழ்ந்து எல்லாத்தையும் அழிச்சிடுறாரு. அதன் பிறகு தண்ணி வத்தினதும் நோவா அவரோட ஃபேமிலி கூடவே அவர் காப்பாத்தின உயிரினங்கள் திரும்ப பூமியில வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதுல இந்த ஸ்டோரி ஒவ்வொரு மதத்துக்கு ஏத்த போல சில வித்தியாசங்கள் இருந்தாலும் கிறிஸ்டியானிட்டியை பொறுத்தவரை நோவா ஒரு பவர்ஃபுல் பீயிங் அப்படின்றத சொல்லியே ஆகணும். அடுத்த லிஸ்ட்ல 6வதா பார்க்க போறது மோசஸ். ஜுடேசம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம் இப்படி இன்னும் சில ஏப்ரஹாமிக் ரிலிஜியன்ஸ்ல இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ப்ராஃபிட் அப்படின்னா இவரை சொல்லலாம். இதுல வித்தியாசம் ஒவ்வொரு மதத்துக்கு ஏத்த மாதிரி இவரோட பெயர்கள் மட்டும் வேறி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி இஸ்லாமிக் கல்ச்சர்ல இருக்கிற பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் வீடியோல இந்த மோசஸ் மூசா நபியா பார்த்திருப்போம். அந்த வகையில் இவரோட ஸ்டோரி ஆல்மோஸ்ட் அப்படியே சிமிலரா தான் இருக்கும்னு சொல்லணும். அதாவது உலகத்துல இருக்கிற நிலப்பரப்புகள்லயே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லப்படுற எகிப்தி பேரரசோட கடைசி ராஜாவான ஃபிரோன் இருக்கமே இல்லாம இஸ்ரேலோட எல்லா அப்பாவி மக்களையும் அடிமைப்படுத்தி சாப்பிட சரியான உணவு கொடுத்தராம தன்னோட
சர்வாதிகார கொடுமைகளை பண்ணிக்கிட்டு வரான். ரொம்ப முக்கியமா இந்த ஃபிரோன் பாத்தீங்கன்னா எந்த கடவுள்களையும் மதிச்சதே கிடையாது, அதுக்கு மாறா தாந்தாயங்க கடவுள் தன்னை மட்டும்தான் எல்லாரும் வணங்கணும் அப்படின்னு எல்லா மக்களையும் வற்புறுத்தி தன்னை வணங்க வச்சுக்கிட்டான். எனதான் ஃபிரோனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல அப்படின்னாலும் ஜோசித்த மேல மட்டும் அதீத நம்பிக்கை இருந்தது. அப்படி ஒரு நாள் தன்னோட எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அதாவது இன்னும் சில நாட்கள்ல தன்னோட ராஜ்யத்துல பிறக்க போற ஒரு ஆண் குழந்தையினாலதான் தனக்கு மரணம் நிகழ் போதுன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிறான். இதை அறிஞ்ச ஃபிரோன் இறக்கமே இல்லாம அன்னைக்கு பிறக்க போற மொத்த ஆண் குழந்தைகளையும் கொல்ல சொல்லி உத்தரவிடுறான். பட் மோசஸோட அம்மா பாத்தீங்கன்னா ஃபிரோனோட ஆட்கள் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே குழந்தைய ஒரு குடியில வச்சு நைல் நதியில மிதக்க விட்டுடுறாங்க. அந்த குழந்தை மிதந்து வந்து ஃபிரோனோட மனைவி கையிலேயே கிடைக்குது. ராணியும் தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததால அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த ஆண் மகனாலதான் நமக்கு அழிவுனே மோசஸ் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஃபிரோனுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் தன்னோட பையனு கூட இறக்கம் இல்லாம மோசஸ் கொல்றதுக்கு பெரும் படையோட துரத்திக்கிட்டு போகும்போது மோசஸ் பாத்தீங்கன்னா மொத்த இஸ்ரேலிய அடிமைகளையும் கூட்டிட்டு தப்பிச்சு போறாரு. அப்ப அவங்க முன்னேறி போக முடியாத வகையில கடல் சூழ்ந்திருக்கு. பின்னாடி ஃபிரோனோட பெரும் படை துரத்திட்டு வரது பார்த்து பயந்த மக்கள் மோசஸ் பார்த்தபடியே நின்னாங்க. அப்ப மோசஸ் தான் கையில வச்சிருந்த கொம்ப மேல தூக்கினதும் கடல் ரெண்டா பொழுந்து எல்லா அடிமைகளும் அதுல தப்பிச்சு போறாங்க. பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்த ஃபிரோனோட படைகள் கடல் பகுதியை நெருங்கினதும் மோசஸ் தன்னோட கொம்பை கீழே இறக்கி ஃபிரோனியும் அவனோட படைகளையும் தண்ணியில மூழ்கடிச்சு கொண்டுடுவாரு. இதுல மோசஸ் பிறந்ததுல இருந்தே அவரோட வாழ்நாள் ஃபுல்லா கடவுள் மேல அதீத நம்பிக்கையும் அடிமை மக்களை காப்பாத்தி நல்வழியில நடத்தினதால கிறிஸ்தவ மதத்தை பொறுத்தவரை இவரு ரொம்ப முக்கியமான நபர் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. லிஸ்ட்ல அடுத்து அஞ்சாவதா பார்க்க போறது சிம்சோன். இவருக்கு மேன் ஆஃப் தி சன் அப்படின்ற பட்டப்பேரும் இருக்கு. இவரோட ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா கடவுளுக்கு இஸ்ரேலிய மக்களோட வாழ்க்கை முறை பிடிக்காம இருந்ததால அவங்கள திருத்தணும் அப்படின்றதுக்காக சில முயற்சியில ஈடுபடுவாரு. அப்ப மனோவா அப்படின்ற ஒரு இஸ்ரேலியர் இருந்தாரு. அந்த அவரோட மனைவிக்கு மலட்டுத்தன்மை இருந்ததால குழந்தை பெற்றுக்க முடியாம இருந்திருக்கு. ஒரு நாள் தேவ தூதன் அவங்க கண்ணு முன்னாடி தோன்றி குழந்தை இல்லாதவனுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு, ஆனா அதுக்கு நீ எந்த ஒரு ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸோ நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, முக்கியமா அவன் பிறந்ததுக்கு அப்புறம் முடிய ஷேவ் பண்ணவே கூடாது, ஏன்னா அவன் தேவனுக்காக பிறக்க போறவன்னு தேவ தூதன் சொல்றாரு. அதாவது இஸ்ரேலிய மக்களை பெலிஸ்தீர்களோட ஆதிக்கத்தில இருந்து காப்பாத்துவோம் அப்படின்றதால நான் சொன்ன நிபந்தனைகளை கவனமா கடைபிடிக்கணும்னு மனோவா மனைவி கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. லேட்டரா அந்த பெண்மணி தான் கணவர் கிட்ட வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க. அந்த மனோவாக்கு ஒரே ஆச்சரியமா இருந்திருக்கு. கூடவே தங்களுக்கு பிறக்க போற குழந்தை எப்படி வளர்க்கணும்னு தெரிஞ்சுக்க திரும்ப ஒரு முறை தேவ தூதன் அனுப்ப சொல்லி கடவுள் கிட்ட வேண்டாரு. அதன் பிறகு ஒரு நாள் தேவ தூதன் அப்பியர் ஆகி சில அதிசயங்கள் நிகழ்ந்து அந்த அதிசயங்கள் முடியும் போது மனோவா மனைவி பாத்தீங்கன்னா தேவ தூதன் சொன்ன மாதிரி ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்து அதுக்கு சிம்சோன் அப்படின்னு பேர் வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல சிம்சோன் வளர வளர ஒரு பலமிக்க வாரியரா இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவர்கிட்ட ஒரு சிங்கத்தை வெறும் கைகளாலேயே அசால்ட்டா பிச்சு போடுற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருந்தது. அதோட பெலிஸ்தீர்களுக்கு எதிரியாகி ஆயிரக்கணக்கான பேரை கொள்ளுவாரு. லேட்டரா ஒரு நாள் டெலிலியா அப்படின்ற ஒரு பெலிஸ்திய பெண் மேல காதல் வயப்பட்டிருக்கும் போது பெலிஸ்தீர்கள் சிம்சன் பலத்தோட ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்க சொல்லி 1000 வெள்ளிக்காசுகளை கொடுக்குறாங்க. டெலிலியாவும் அதை வாங்கிக்கிட்டு சிம்சனோட ஸ்ட்ரென்த் பத்தி தெரிஞ்சுக்க பல முயற்சிகள் ஈடுபடுவாங்க. ஆனா சிம்சன் அது எல்லாத்தையுமே ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவாரு. கடைசியா ஒரு நாள் சிம்சன் என்ன பண்ணுவார்னா, என்னோட பலமே முடிதான், அது மூலமா தான் கடவுள் எனக்கு பலம் தராரு, ஒன்ஸ் அதை நான் இழந்துட்டா என்னோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே இழந்துருவேன்ற உண்மையை சொல்லிடுறாரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட எதிரிகள் சிம்சனோட முடிய வெட்டி பலவீனமாக்கி ஆல்மோஸ்ட் அவங்க கடவுளுக்கு நரபலி கொடுக்க இருந்த சமயத்துல கடைசியா ஒரு முறை தேவன் கிட்ட பலம் தர சொல்லி வேண்டி சுமார 3000 பெலிஸ்தீர்களை கொண்டுட்டு இவரு இறந்துடுவாரு. சோ இந்த அளவுக்கு ஒரு மாவீரனா இருக்கிறதால கிறிஸ்தவ மதத்திலே இவர் ஒரு கிரேட்டஸ்ட் வாரியர் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போறது ஆபடன். பைபிள்ல இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல் ஆண்டகனிஸ்ட் அப்படின்னா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வரது நிச்சயம் சாத்தானதா இருக்கும். அந்த வகையில ஏஞ்சல் ஆஃப் டெத், ஏஞ்சல் ஆஃப் ஆபிஸ் சொல்லப்படுற இந்த தீய சக்தி பத்தி பைபிளே கம்மியா தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது ஓல்டு டெஸ்ட்மெண்ட்லயே இவ வெறும் 6 முறை மட்டும் தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கான். ஆக்சுவலி இந்த ஆபடன் ஜஸ்ட் ஒரு ஏஞ்சலிக் பீயிங் மட்டும் கிடையாது. ஹீப்ரூ பைபிள் படி ஹெல், அண்டர் வேர்ல்ட் இப்படிப்பட்ட இடங்களை குறிக்கும். கிறிஸ்டின் ஏஞ்சல்ஸோட ஹையர்ஆர்கி படி ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ரேங்கிங் ஏஞ்சல் சொல்லப்படுற செருப் தான் இந்த ஆபடன் அப்படின்னு ஆடமோட முதல் மனைவியான லிலி பொறந்ததா சொல்றாங்க. கிடையாது. லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போறது லூசிபர்.
கிறிஸ்டியனிட்டி பொறுத்தவரை லூசிபர்க்குன்னு பல இமேஜஸ் இருக்கு. ஆனா காமனா சேட்டன் ஆர் ஃபாலன் ஏஞ்சல்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி கிறிஸ்டியனிட்டில ஒவ்வொன்றுத்துக்கும் கடவுள்கள் கிடையாது, அதுக்கு பதில் ஏஞ்சல்ஸ் தான் இருப்பாங்க. அப்படி கடவுளால உருவாக்கப்பட்டவர்ல ஒருத்தர் தான் இந்த லூசிபர்னு சொல்லப்படுற ஏஞ்சல். மத்த ஏஞ்சல்ஸ் போல ஆரம்பத்திலே இவர் நல்ல குணங்களை கொண்டு கடவுளை வழிபட்டுட்டு தான் வந்தாரு. பட் நாட்கள் ஆக ஆக இவருக்கு என்ன தோண ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏன் கடவுளை வழிபடணும், நம்ம கிட்டதான் தேவையான சக்திகள் இருக்குதுன்னு சொல்லி பல கெட்ட எண்ணங்கள் இவருக்குள்ள உருவாகுது. அதோட தன்னை சுத்தி இருந்தவங்களையும் பாவம் பண்ண வைக்கிறது, அண்ட் தீய எண்ணங்களை விதைச்சு வழிநடத்துறாரு. கூடவே தனக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு கடவுளுக்கு எதிராக நிறைய பாவங்களை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயம் எல்லாம் கடவுளுக்கும் மத்த நல்ல ஏஞ்சல்ஸ்க்கும் தெரிய வந்ததும் ஒரு கட்டத்துல ஹெவன்லயே மிகப்பெரிய சண்டை ஏற்படுது. அதுல மைக்கேல்னு சொல்லப்படுற நல்ல ஏஞ்சலாலையும் அவரோட டீம்னால கடுமையா தாக்கப்பட்டதுல லூசிபர் தோத்து போயிடுவாரு. சோ தோத்து போனதுக்கு அப்புறமும் கூட தான் கர்வத்தை குறைச்சிக்காம கடவுளால தான் நான் இப்படி ஆகிட்டேன்னு சொல்லி கடவுள் உருவாக்குற விஷயங்கள் எல்லாத்தையும் கெடுத்து மக்களை பாவம் பண்ண வைக்கிறாரு. இந்த காரணங்களுக்காக தான் கிறிஸ்டியனிட்டியில லூசிபர் ஒரு மோசமான டீமனா பார்க்கப்படுறாருன்னு சொல்லணும். அடுத்த லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போறது ஆபிரஹாம். இதுக்கு முன்னாடி எப்படி மோசஸ் பார்த்திருந்தோமோ அவரை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராஃபட் அப்படின்னா இவரை சொல்லலாம். ஏன்னா ஜுடேசம், கிறிஸ்டியனிட்டி அண்ட் இஸ்லாமிக் ரிலிஜியன்ஸ்ல இவர் முக்கியமான பங்காற்றல கொண்டிருக்காரு. அதாவது ஜுடேசம் பொறுத்தவரை யூத மக்களுக்கும் தேவனுக்கும் ஒரு பாலமாவும், கிறிஸ்டியனிட்டியில ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடராகவும், அண்ட் இஸ்லாமிக் கல்ச்சர்லயும் முக்கியமான ப்ராஃபட்டா இருக்காரு. சோ தேராக அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அண்ட் அவருக்கு மொத்தம் மூணு பசங்க இருந்தாங்க. அதுல மூத்த மகன் தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்க ஏப்ரஹாம். இவர் தன்னோட ஹாஃப் சிஸ்டரான சாராவே கல்யாணம் பண்ணி எல்லாரும் ஒரு ஃபேமிலியா வாழ்ந்துட்டு இருந்த சமயத்துல ஒரு நாள் ஏப்ரஹாம் கிட்ட தேவன் பேசுறாரு. அதாவது நீ உன்னோட அப்பா வீட்ல இருந்து வெளியேறி நான் உனக்காக வேற ஒரு இடம் சொல்றேன், நீ அங்க போயிட்டு அங்க உனக்காக பெரிய பெரிய விஷயங்களை செய்ய போறேன்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. இதை கேட்ட ஏப்ரஹாம் தன்னோட மனைவி சாரா அண்ட் அண்ண பையன் லோத்து கூட்டிக்கிட்டு வீட்ல இருந்து கிளம்பி கடவுள் சொன்ன கானான் தேசம் அப்படின்ற இடத்துக்கு போய் வாழ ஆரம்பிக்கிறாங்க. பட் இவங்க வாழ ஆரம்பிச்ச இடத்துல பஞ்சம் அதிகமா இருந்ததால எகிப்து நாட்டுக்கு இடம் பெயர்றாங்க. அங்க போய் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக ஏப்ரஹாம் பண்ண ஒரு தவறுனால திரும்ப பழைய இடத்துக்கே வர நிலைமை ஏற்பட்டுரும். ஆனாலும் எகிப்து நாட்டுல இருந்து திரும்ப வரும்போது செல்வ செழிப்போடு வருவாங்க. பட் அதுவே ஏப்ரஹாமோ லோத்து பிரிஞ்சு போக காரணமா இருந்தது. லேட்டர் ஏப்ரஹாம் நல்ல பேரோட செழிப்பா வாழ்ந்துட்டு வரும்போது ஒரு நாள் கடவுள் கிட்ட பேசுறாரு. அதாவது தேவனே, நான் சந்தோஷமா வாழ நிலத்தையும் செல்வத்தையும் வேலையாட்களையும் கொடுத்தீங்க, ஆனா அதனால என்ன பயன், எனக்குன்னு ஒரு வாரிசு இல்லைன்னு சொல்லி ஆதங்கமா கேக்குறாரு. அதுக்கு தேவன் பாத்தீங்கன்னா, உனக்குன்னு நிச்சயம் ஒரு பிள்ளை பிறக்கும், அதோட வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை போல உன்னோட சந்ததி பெருசாகும்னு சொல்றாரு. பட் ஏப்ரஹாம்க்கும் அவரோட மனைவிக்கும் ரொம்ப வயசாகிட்டே இருந்தது. ஆனாலும் தேவன் சொன்ன மாதிரியே ஏப்ரஹாம்க்கு 100 வயசானப்போ ஈசாக்னு ஒரு மகன் பிறந்தான். அதன் பிறகு ஒரு தேவன் பாத்தீங்கன்னா ஆபிரஹாமை ரொம்ப கடினமா பரிசோதிக்கிறாரு. ஆனா ஆபிரஹாம் கடவுள் நடத்தின பல பரீட்சையில வென்று கடவுளால ஆசீர்வதிக்கப்படுவாரு. தேவனோட வார்த்தைகளுக்காக தான் உயிரிலும் மேலான மகனே தியாகம் பண்ண துணிஞ்சதாலதான் ஆபிரஹாமை விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்றாங்க. சோ ஃபைனலா நம்ம லிஸ்ட் முதல் இடத்த பிடிச்சிருக்கிறது மைக்கேல் தி ஆர்கேஞ்சல். கடவுளால உருவாக்கப்பட்ட ஒன் ஆஃப் த ட்ரூ ஏஞ்சல்ஸ்லே மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் லூசிபரோட ட்வின் பிரதரும் கூட. அது மட்டும் இல்ல, ஆர்மி ஆஃப் காட்னு சொல்லப்படுற கடவுளோட சோல்ஜர்ஸ் லீட் பண்ணக்கூடிய சீஃப் கமாண்டராகவும் இருக்காரு. அதுக்கேத்த மாதிரி மத்த ஏஞ்சல்ஸ் எல்லாருமே மைக்கேல ரொம்பவும் மரியாதையோட நடத்துவாங்க. இவரோட தோற்றம் பாத்தீங்கன்னா மனித உருவத்துல பெரிய ரக்கைகளை கொண்டிருப்பாரு அப்படின்னும், அந்த ரக்கைகள் சூரியனுக்கு நிகரான வெளிச்சத்தை மின்னக்கூடியதா இருக்குமா, அதோட தீய சக்தியான சாத்தான வீழ்த்தி அதை பாதாளத்துல தள்ளினதால எப்பயும் இவர் தன்னோட காலு கீழே ஒரு ஜெயன் சர்பண்டோ இல்ல டிராகனியோ போட்டு மிதிக்கிற மாதிரி டெபிக் பண்ணிருக்காங்க. ஹெவன்லி ஹோஸ்டுக்கு பிரின்ஸ் அண்ட் லீடரா இருக்கிறதால கடவுளுக்கு அடுத்து இவர் வச்சதுதான் அங்க சட்டம். அண்ட் இவரோட டிசிஷன்ஸ் மீறி யாரும் செயல்பட முடியாது. எஜிப்டின் காடான அனுபிஸ் போலவே இவரும் இறந்த ஆன்மாக்களோட இறுதி தீர்ப்புல அவங்க பாவ புண்ணிய கணக்குப்படி சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் அனுப்புவாரு. அதை குறிக்கிற விதமா தான் சில டெபிக்ஷன்ஸ்ல இவர் தன்னோட கையில தராசு வச்சிருக்கிற மாதிரி காட்சி அளிக்கிறாரு. மைக்கேல் சக ஏஞ்சல்ஸ் கிட்ட மட்டும்தான் அன்பா இருப்பாருன்னு கேட்டா கிடையாது, மனுஷங்களையும் மிகுந்த பாசத்தோட தான் நடத்துவாரா. அண்ட் இவரோட சக்திகளை பத்தி சூப்பர் ஹீரோ ஸ்டைல சொல்லணும் அப்படின்னா இம்மெஷரபிள் பிசிக்கல் கேபபிலிட்டி, நாளைக்கு சந்திக்கிறேன்.